அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆதரவாளர்கள், வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 14/11/2024 நடைபெற்ற தேர்தலின் போது உங்களது பேராதரவுகளை நீங்கள் திரண்டு வந்து எங்களுக்கு அளித்திருந்தீர்கள். அதேவேளை எனக்காக மிகவும் சிரமப்பட்டும் வேலை செய்திருந்தீர்கள். உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சத்தில் நிறுத்தி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல சவால்கள், முட்டுக்கட்டைகள், இடையூறுகள் இருந்த போதிலும் இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற வைப்பதற்காக நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள். பரப்புரையின் போதும் பல்வேறு செயற்பாடுகளின் போதும் தோளோடு தோள் கொடுத்து நீங்கள் உதவியிருந்தீர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த தேர்தலின் போது நாங்கள் 8 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தோம். அதில் 3 தான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மேலே 5 வேட்பாளர்களும் எங்களுக்காக வாக்கு சேர்ப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்திருந்தீர்கள். உங்களுடைய எல்லோரும் சேர்ந்து சேகரித்த வாக்குகளின் மூலமாகத்தான் 3 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். எனவே எங்களுக்கு வாக்குகளை கூட்டாக சேர்ந்து சேகரித்த வேட்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சிக்காக நீங்கள் அளித்த பங்களிப்புகளை நாங்கள் குறைத்து மதிப்பிட மாட்டோம். தேர்தல் காலத்தின் போது தேர்தல் வெற்றிக்காக சிலர் பலவிதமான கருத்துக்களை பரிமாறியிருந்தாலும் அந்த கருத்துக்களை தவிர்த்து இனி வருங்காலத்தில் நாங்கள் கூட்டாக இணைந்து பயணிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும், ஒன்றுபடுவோம் என்று கூறி எனது இந்த நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதயபூர்வமான நன்றிகளை ஆதரவாளர்கள், அன்பர்கள் மற்றும் வாக்காளர்கள், வேட்பாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஞானமுத்து சுரணேசன். பவனதீவு பிரதேச சேலக பிரிவுக்குட்பட்ட மகிழவட்டவான் எனும் கிராமத்தில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை மகிழவட்டவான் மகா வித்யாலயத்தில் கற்ற அவர் தனது இடைநிலை கல்வியையும் உயர் கல்வியையும் வந்தார்முலை மத்திய கல்லூரியில் கற்றார். மட் மகிழவட்டவான் மகா வித்யாலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிய வேளையில் அங்கு விஞ்ஞானம், கணிதம், தமிழ், சமூக கல்வி மற்றும் விவசாயம் போன்ற பாடங்களை கற்பித்திருந்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த கடமையினை அங்கு ஆற்றியிருந்தார். பின்னர் மட் இந்து கல்லூரியில் கடமையாற்றி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு பணிகளை முன்னெடுத்ததோடு அங்கிருந்து தனது உயர்ச்சிக்கான முயற்சிகளையும் ஆரம்பித்தார். இதன்படி அரசியல் விஞ்ஞானத்தில் தனது முதுமானி பட்டத்தை பெற்றுக் கொண்டதோடு கல்வி முதுமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். அதன் பயனாக மட்டக்களப்பு கல்வியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். இக்காலத்தில் இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சையில் சித்தியடைந்தார். பின் உதவி கல்வி பணிப்பாளராக மட்டக்களப்பு வலயத்திலும் பின்னர் பிரதி கல்வி பணிப்பாளராக மேற்கு கல்வி வலயத்திலும் கடமையாற்றியிருந்தார். இலகுவான கற்பித்தல் நுணுக்கங்களையும் வழிமுறைகளையும் பயன்படுத்தி அரசியல் விஞ்ஞான பாடத்தினை மாணவர்களுக்கு புகட்டியதோடு பல பட்டதாரிகளையும் உருவாக்கி இருந்தார். இதன் போது தமிழ் தேசியத்தின் பால் கொண்ட அதீத பற்றினால் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுய நிர்ணய உரிமைகள், அதிகாரங்கள், பாகுபாடற்ற அரசியல் சாசனத்தின் அவசியம் பற்றியும் தனது மாணவர்களுக்கு புகட்டவும் தவறவில்லை. இவ்வாறான தனது கல்வி பணிகளையும் சமூகசார் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வந்த நிலையில் தனது மாணவர்களினதும் கல்விசார் சமூகத்தினரதும் வேண்டுகோளுக்கு அமைய 2015 இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியடைந்து முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் தமிழ் மக்கள் சார்பான பல்வேறு விடயங்களை எடுத்து எம்பியதுடன் நிரந்தர அரசியல் தீர்வுக்கான முன்னெடுப்புகளிலும் தனது பங்களிப்பினை ஆற்றியிருந்தார். அத்தோடு உரிமையோடு இணைந்த சமாந்தரமான தன் மக்களுக்கான அபிவிருத்தினையும் முன்னெடுக்க வேண்டும் எனும் நோக்கில் கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியினை மாவட்டத்திற்குள் கொண்டு வந்ததுடன் ஊழல் மோசடியற்ற வகையில் நேர்மையாக தனது பணியினை ஆற்றியிருந்தார். mandiri.lk எனும் இணையதளம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சிறந்த செயற்பாடான பாராளுமன்ற உறுப்பினராக முதன்மை இடத்தில் வகித்திருந்தார். தொடர்பான 2020 ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பல மக்களின் ஆதரவை பெற்ற போதிலும் சிலரின் சூழ்ச்சிகள் காரணமாக திட்டமிட்டு அவரது வெற்றியை தட்டி பறிக்கப்பட்டது. இருந்தும் மனம் தளராது திட்டமிட்ட காணி அபகரிப்பு, பௌத்த மயமாக்கல், தொல்பொருள் திணைக்களத்தின் சூழ்ச்சிகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நியாயம் கோரல் என தன்னாலான பங்களிப்புகளையும் மனம் தளர்ந்து போகாமல் முன்னெடுத்து இருந்தார். நிறைவில்
தற்போது மீண்டும் தமிழ் தேசியத்தின் குரலாக ஊழல் மோசடியேற்ற நேர்மையான அரசியல் பாதையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தற்போது இடம்பெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். மீண்டும் தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழ் தேசியத்தின் பிரதிநிதியாகவும் இலங்கை பாராளுமன்றத்தை அலங்கரிக்கவும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊழல் மோசடியேற்ற அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பவும் ஞானமுத்து சிவனேசன் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். மட்டக்களப்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வைத்தியஸ்ரீனர் பேசுகின்றேன். நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஆதரவினை எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு அளித்ததன் மூலம் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களின் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு என்னையும் தேர்ந்தெடுத்து ஆதரவளித்த சகல தமிழ் மக்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காகவும் அவர்களின் வளங்களையும் நிலங்களையும் பாதுகாப்பதற்காகவும் இது பயணம் இருக்கின்ற அதே வேளை மக்களின் வாழ்வாதாரத்தை, குறிப்பாக போரிலே நொந்து போன எங்களுடைய இழப்புகளை சந்தித்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டியளிப்பதற்கான பயணமாக அமையும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் மீண்டும் எமது மக்களுடைய பிரச்சனைகளை, சோகங்களை, துயர்களையும் துடைக்கின்ற விதமாக எங்களுடைய அரசியல் பயணம் உங்களுடன் தொடர்ந்து நடைபெறும். உங்கள் உரிமைக்காக குரலாக எனது குரலும், உங்கள் போராட்டத்திற்கு உங்களோடு தோளோடு தோல் நிற்பேன் நானும் எனது பயணத்தை அமைத்துக் கொள்வேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.